எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். தீபாவளி அன்று இந்த தவறை செய்யாதீர்கள், அதுவே வருடம் முழுவதும் பணத்தட்டுப்பாடு பணவரவு குறைய காரணம் ஆகிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயம் தெரியாமல் செஞ்சுறதுண்டு. இப்போ நாம் எல்லாருமே நினைப்போம், என்ன நம்ம இது வரைக்கும் ஓரளவுக்கு பணப்பிரச்சனை என்பது நம்ம வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ பணப்பிரச்சனையாக இருக்குதே, என்ன காரணம் அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த தீபாவளி வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம நினைப்போம், இந்த அவங்ககிட்டருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோமே, அதுலேருந்து தானே நம்மளுக்கு இந்த பணப்பிரச்சனை வருது, அதுலேருந்து தானே இந்த பண தட்டுப்பாடு என்பது இருக்குது, இதை வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அதை வெளியில் போட்டுருவோம். இல்லை யாருக்கா நம்ம வச்சுருவோம், யாருக்காவது எடுத்துக்கிட்டோன்னு கூட நம்ம வச்சுருவோம், நல்ல பொருளாக இருந்தால் அப்படி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ தீபாவளி அப்படின்னாலே இப்போ இந்த வடநாட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் அவங்களே சொல்லாதீங்கம்மான்னு நினைக்காதீங்க. வசதி வாய்ப்போடு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறது தவறு கிடையாது, இது வந்து காப்பி அடிக்கிறது கிடையாது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்போ அதை பார்த்து என் பிள்ளைங்க செய்யும் போது நல்லா இருக்குமா, நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் நல்லா இருக்குமா அப்படின்னும் போது, அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சாரமாக ரொம்ப அனுஷ்டானமாக செய்வாங்க. அதுவும் மாலை நேரத்தில் தான். நம்மலாம் விளக்கேற்றி இப்போ கொஞ்ச நாளாக எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்றுறோம். முதல்ல இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நரகாசுரனை கொன்னதுக்காக தான் இந்த தீபாவளியை நம்ம வணங்குகிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு துணி எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க. அந்த துணி இப்போ யாராவது உங்கள் ஒரு ஒரு ஆண்கள் அந்த வயசு சின்ன பிள்ளை இறந்துட்டாங்க, அதோடய வயசு இந்த வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசுக்குரிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு வணங்கலாம், தப்பு கிடையாது. வணங்கிட்டு நம்மளே உடுத்திக்கிட்டாலும் உடுத்திக்கலாம், இல்லைன்னா யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. அந்த வஸ்திர தானம் என்பது நம்ம குடும்பத்தை உயர்த்தும். அந்த மாதிரி தீபாவளிக்கு நான் இதை மாதிரி செய்வேன். பொங்கலுக்கு நிறைய பேர் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி செத்தவங்களுக்கு படைப்பாங்க. இப்போ நரகாசுரன் இறந்துட்டான் அப்படின்றத வச்சு அந்த திருவிழாவாக நம்ம கொண்டாடுற மாதிரி இதை வந்து நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்கும் ஒரு, ஏன்னா இந்த மகாலய பட்சம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தீபாவளிக்கு முதல் நாள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது ஒரு ஐதீகம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இப்போ இறங்கி வந்து 15 நாள் நம்மளுக்கு ஆதரவாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக யம தீபம்னு ஒன்று நம்ம முதல் நாள் ஏற்றுவோம். அந்த தீபம் உயர்ந்த இடத்துல ஏற்றணும். நம்ம மாடி அந்த மாதிரி பால்கனி அந்த மாதிரிலாம் உயரமான இடமா இருந்தால் அந்த உயரமான இடத்துல ஏற்றினா அந்த விளக்கு ஒளியில், ஏன்னா அமாவாசை கும்மிருட்டு, அதனால் அந்த யம தீபம் ஏற்றுறது உண்டு. அந்த மாதிரி செஞ்சு பலன் பெறுங்க. யம தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதுங்க, நல்லது. ஆயுசு கெட்டியாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆயுசு கெட்டியாகும்னு சொல்லுவாங்க. இப்போ தீபாவளி என்பது, தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வரும். இந்த வருஷம் தீபாவளிக்கு மறுநாள் வருது அமாவாசை, அன்னைக்கு நைட்டு தான் பிறக்குது. அதனால் நாம் வந்து சில பேர் எல்லார் வீட்லேயுமே சொல்லுவாங்க, தீபாவளினாலே இட்லி சுட்டு கறி குழம்பு வைக்கிறது வழக்கம். நம்மளுடைய வழிகளில் சொல்கிறேன், அன்றைக்கி தான் அந்த மட்டன் குழம்புன்றது செய்வாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தாங்க செய்வாங்க. இப்போ தான் அடிக்கடி இட்லி சுடுறது கறி குழம்பு வைக்கிறதுன்றது இப்போல்லாம் மருவி நல்லா பழகி போச்சு, கறி நிறையா கிடைக்குதுன்றதுனால. அந்த தீபாவளி என்னைக்கு நம்ம கறி குழம்பு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வீட்டில் ஆண்கள் வந்து சொல்லுவாங்க, இல்லைம்மா இன்றைக்கி இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சுருங்க, இன்றைக்கி தீபாவளி தான், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு, இந்த அமாவாசை இல்லாததுனால நான் சொல்கிறேன், அமாவாசை இருக்கிறவங்க வீட்டில் சாம்பார் வச்சு தான் காலையில் பூஜை பண்ணுவோம். சாம்பார் ஸ்வீட்டு என்னென்ன பலகாரம் செய்கிறோமோ அதெல்லாம் இலையில் படைத்து நம்ம பூஜை பண்ணி காக்காய்க்கு வைப்போம். அந்த பட்டாசு வெடியில் காக்கா வராது, அதுக்காக கவலைப்படாதீங்க. அது மதிய நேரத்தில் பட்டாசு வெடி இல்லாத நேரத்தில் வந்து சாப்பிடும், அதனால் காக்கா எடுக்கலையேன்றத கவலையை விட்டுருங்க. இந்த கறி குழம்பு நம்ம வைக்கிறோம், சப்போஸ் வைக்கிறீங்க, வைக்கிற வீட்டில் சொல்கிறேன் இதை வைக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையில் என்ன பண்ணுறோம், மகாலட்சுமி வந்து அமரணும், ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து அமரணும், விநாயகர் வந்து இருக்கணும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம தெய்வங்களும் உயிரோட்டம் இருக்கணும், நடமாட்டம் இருக்கணும், நம்ம என்னென்னமோ செஞ்சிகிட்ருக்கோம்.
அந்த நடமாட்டம் இருக்கணுன்றதுக்காக அந்த பூ வைக்கிறது, எண்ணெய் ஊற்றுறது, எண்ணெயில் வந்து நெய் போடுறது எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா. மகாலட்சுமி அம்சம் பெருகணும்னு கல் போச்சு வேண்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி பண்ணி நம்ம மகாலட்சுமியை வர வச்சு பூஜைறையில் உட்கார வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் இட்லி வச்சு அது மேலே கறி குழம்பை ஊற்றி சாமிக்கிட்ட வைக்காதீங்க. இலைய போட்டு அப்படி சப்போஸ் நீங்கள் இறந்தவங்களுக்கு படைக்கிறேன் நான் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இறந்தவங்க படத்துக்கு முன்னாடி இலை போட்டு கூட நீங்கள் அதை தனியாக கும்பிட்டுக்கோங்க. ஆனால் மகாலட்சுமி படம், நம்ம வீட்டில் விநாயகர் படம், பெருமாள் படம், என்ன படம்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க, அங்காளம்மா படம், காமாட்சியம்மன் படம், இத்தனை படம் இருக்கிறவங்க வீட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இலை போட்டு எல்லா பலகாரமும் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு பக்கத்தில் கொஞ்சமாக வெல்லம், இட்லி தொட்டுக்கை வைக்கணும் கண்டிப்பாக, இல்லைனா கொஞ்சம் சட்னி அரைச்சிருங்க, அதுக்குன்னு கொஞ்சம் சட்னி அரைச்சிருங்க. ஏன்னா காலை நேரத்தில் தான் நம்ம தீபாவளி வணங்குவோம், நம்மளுக்கு மாலை நேரத்தில் பழக்கம் கிடையாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க, மாலை நேரத்தில் காலைல தான் கும்பிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றாமல் விடாதீங்க வீட்டை. மாலையில் தான் இந்த அவங்க அந்த சொன்னலிங்க வடநாட்டவர்கள் மாலை நேரத்தில் தான் மகாலட்சுமி பூஜை செய்வாங்க, அந்த குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு தான் வணங்குவாங்க. நம்மளும் அதே மாதிரி ஒரு குபேரம் படம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், ஒரு விளக்கேற்றி வைங்க, வடக்கு நோக்கி விளக்கேற்றி வச்சு அந்த தெய்வத்தை வணங்குங்க. என் வீட்டில் வந்து உட்காரு, ஏன்னா அதீத நம்பிக்கை வச்சு வணங்குறவங்க வீட்டில் நிச்சயமாக சொல்கிறேங்க செல்வம் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும், பணத்துக்கு பஞ்சம் என்பது இருக்காது, காசு பணம் பெருகிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த நாளில் ஈவினிங் மாலை நேரத்துலேயும் பட்டாசு பசங்க வெடிக்கட்டும், அதுக்கு முன்னாடி 5 மணி ஆன உடனே முடிஞ்சால் வீடு ஃபுல்லாக கூட விளக்கேற்றுவீங்க, மங்களகரங்க. வீடு ஃபுல்லும் விளக்கேற்றுறதுனால நம்ம ஒன்றும் வீணாக சோட போகிறது கிடையாது. அதனால் இந்த அசைவத்தை நம்ம பூஜைறையில் வச்சு வணங்காமல் இந்த மாதிரி தீபாவளியை நீங்கள் வணங்கி பாருங்கள். நம்ம எப்படி அமாவாசைக்கு நம்ம எப்படி இருப்போமோ நீங்கள் செய்யுங்க, பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் அன்னைய தினத்தில் ஒரு சந்தோஷம். தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணும், ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழாலாம் வரும்போது ஒரு சந்தோஷம், எல்லாருக்கிட்டையும் ஒரு சண்டை சாடி இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், பிரச்சனை வரக்கூடாது, குடும்பத்தில் நல்லா ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி நீங்கள் தீபாவளி கொண்டாடி பாருங்கள். அதே மாதிரி மாலை நேரத்தில் நான் சொன்ன மாதிரியே விளக்கு வந்து விளக்கு ஏற்றுங்க, வாசப்படியிலேருந்து விளக்கு ஏற்றுங்க, விளக்கேற்றி உள்ளே கூட்டிட்டு வாங்க தெய்வத்தை. மகாலட்சுமி அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு அருள் புரியட்டும். ஒரு குத்து விளக்கு எடுத்து வச்சு, ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும், ஒரு குத்து விளக்கு எடுத்து வச்சு அதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அதை ஃபோட்டோன்ற அதுக்கு விளக்கு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைங்க. தீபாவளி அன்றைக்கி நீங்கள் விளக்கேற்றுற தீபம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வத்தை பெருக்கும். அன்றைக்கி என்ன பொருள் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ஐஸ்வர்யம் பெருக்குமோ, எந்த பொருள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கினா ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் தீபாவளி அன்றைக்கி வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் புத்தாடை புது துணி எடுப்பாங்க, நிறைய பேர் யோசிப்பாங்க இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கே புத்தாடை போய் எடுக்கலாமா. சனிக்கிழமை ட்ரெஸ் எடுத்திங்கன்னா ரெட்டிப்பாகும், நகை எடுத்தால் ரெட்டிப்பாகும், அதனால் திரும்ப கிடைக்கும், சனி திரும்ப வரும்னு சொல்லுவாங்க. அதனால் சனிக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு ட்ரெஸ் எடுக்க வரும் அந்த டைம், அந்த மாதிரி நேரம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சேர்னா பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோசிக்கும், நம்ம இதை மாதிரி செய்ய செய்ய தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறத எனக்கு கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு நம்மளால் முடியலனா கூட நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பொழுதுக்க மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க, கண்டிப்பாக நம்ம வீடு தீப ஒளியில் நல்ல பிரகாசமாக இந்த வருஷம் முழுவதும் சந்தோஷமாக பணங்காசோடு நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.